ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது பட்டர் யூஸ் பண்ணாமல் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்ச பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெசிபி தான் இது பட்டர் வச்சு யூஸ் பண்ணாமல் ஆயில் மட்டுமே அதாவது லோ காஸ்ட் ப்ரைஸில் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌனி யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சரி ஃபஸ்ட் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு நம்ம எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டபுள் பாயிலிங் மெத்தடை தான் நம்ம டார்க் சாக்லேட்டை மெல்க் பண்ண போகிறோம் பட்டர் இதில் சேர்க்காததால் இந்த ஸ்டேஜில் வெறும் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன் கேஜின்றதால நான் த்ரீ எக்ஸ் எடுத்திருக்கேன் இதே ஆஃப் கேஜி பண்ணுறதா இருந்தால் ரெண்டு எக்கு மட்டும் எடுத்து பண்ணலாம் நான் ஒன் கேஜி பண்ணுறதால மூணு எக்கு எடுத்துகிட்டு சாக்லேட் எசன்ஸ் ஒரு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் விஸ்கில் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒயிட் கலரில் மாறும் ஸோ அந்த ஸ்டேஜில் பவுடர் பண்ண சுகரை நான் இதில் ஆட் பண்ணுறேன் பவுடர் பண்ண சுகர் ப்ரௌன் சுகரும் எடுத்தர் டோட்டலாக டூ டுவெண்ட்டி கிராம் ஆட் பண்ணணும் நான் இதில் ஆஃப் ஆஃபா பிரிச்சுட்டு பாதி ப்ரௌன் சுகரும் பாதி ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் நீங்க ஒயிட் சுகரே ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் பரவாயில்ல எது வேணுமோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்றீங்களோ ஒயிட் சுகர் ஆட் பண்றீங்களோ இல்ல ரெண்டும் கலந்துமே ஆட் பண்றீங்களோ அது நம்மளோட விருப்பம் தான் சுகர் நல்லா கரைஞ்சதுமே இதில் ஆயில் ஆட் பண்ண போறோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் கிட்ட நான் இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுறதால டேஸ்ட் எங்கே டிஃபர் ஆகுமோன்னு யோசிக்க வேண்டாம் டேஸ்ட் எல்லாமே பக்காவாக தான் இருக்கும் என்ன பட்டர்னா கொஞ்சம் ரிச் ஃப்ளேவராக கொடுக்கும் ஆயில்னால் அதுக்காக கம்மியெலாம் கிடையாதுங்க டேஸ்ட் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அண்ட் எஃபெக்டிவாக நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டார்க் சாக்லேட் மெல் பண்ணியிருந்தோம்ல ஸோ அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி கிடைச்சதுமே இதுக்கு மேலே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு மைதா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் கிட்டே எடுத்து அதுலேயே கொக்கோ பவுடர் அதாவது நான் இங்கே வந்து டார்க் கொக்கோ பவுடர் எடுக்கலை லைட் கொக்கோ பவுடர் தான் ஒரு தேர்ட்டி கிராம் கிட்டே எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் இதில் நான் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணலங்க இது ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு தான் இது ஈஸியாகவே வீட்டில் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் மைதா கொக்கோ பவுடர் டார்க் சாக்லேட் இது நாலுமே இருந்தால் போதும் சூப்பராக ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம் ஸோ பட்டர் கூட அவசியம் இல்லைல்ல ஆயில் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம் பீட்டர் இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லைங்க மெயினு இதுக்கு வந்து விஸ்க் இருந்தால் போதும் ஸோ அதை நல்லா விஸ்க் பண்ணி பண்ணாலே ப்ரௌனி நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிடச்சிரும் ரொம்ப கட்டியாக இருந்து மிக்ஸ் பண்ணவே முடியலனா இதில் டூ டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச மில்க்கை நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ டூ டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பேக்காகி கிடைக்கும்போது அதனால தான் நான் மில்க் ஆட் பண்ணேன் இந்த மாதிரி ப்ரௌனி ட்ரே வந்து ஃபோர் இன்ச்சு சைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன் ஸோ பட்டர் பேப்பரும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா அது வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக டீமோல்ட் ஆகி கிடைக்கும் ஸோ ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு நல்லா இதை ஈவன் பண்ணி விட்டுட்டு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் டேப் பண்ணிவிட்டு ஓவனில் ஒன் செவன்டி ஃபைவ் டிகிரிக்கு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுவிட்டேன் ஆல்ரெடி ஸோ அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இதில் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க கீழராட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வரும்ல அப்போ மட்டும் ரெண்டு ராடையுமே ஆன் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வெந்து சூப்பரான ஃபர்ஜியான ப்ரௌனி கிடச்சிருக்கு இது அப்படியே வெளியில் நல்லா ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும் சூட்டோட சூட்டாக அப்படியே கட் பண்ணி எடுக்கலாமேன்ட்டு சொல்லிட்டு ஆர்வக்கூழால் நம்ம எடுத்தோம்னா நமக்கு அது துண்டு துண்டு பீசஸாக கிடைக்காதுங்க கண்டிப்பாக அது தூள் பீசஸாக தான் கிடைக்கும் ஸோ கஸ்டமருக்கு இதை சேல் பண்ணுறதால ஈவனாக கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் நல்லா மெஷர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டில் மெல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நமக்கு என்ன டெக்கரேஷன் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரௌனீஸ் வெறும் சாதா ப்ரௌனீஸாகவும் ரெடி பண்ணலாம் இதில் சாக்லேட்ஸோ நட்ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது நான் பிளைனாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் ப்ரௌனிக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பிடிச்சுனுச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்